அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கண் திறந்து பார்க்க வேண்டும் காந்தமலை சுவாமி, கவலையெல்லாம் போக்க வேண்டும் பொன்னம்பல சுவாமி, கண் திறந்து பார்க்க வேண்டும் காந்தமலை சுவாமி. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும், அதே போல் 12/12/1950 பிறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களும், அதே மாதிரி கொண்டாடும், அதை விமர்சையாக கொண்டாடும் அத்துணை ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் 2021 இன்னும் சூப்பராக, நம்ம முன்னாடியே ஆகஸ்ட் மாதம் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்துருச்சு, இப்போவும் சொல்கிறேன், 2021 இன்னும் ஒரு சந்தோஷமான 12/12/2021 நீங்கள் கொண்டாடுவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. ஓகே சார், ஒரு வாழ்த்தோட நிகழ்ச்சியை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே பெரியால முன்னேறணுன்ற ஆசை இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேனி போல விடாமுயற்சி உழைச்சிட்டே இருப்பாங்க, இருந்தாலும் பணம் என்னால் சேர்த்து வைக்க முடியல, அந்தளவுக்கு என்னால் பொருள் ஈட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்தளவுக்கு உழைப்பு இல்லை, வீட்லேயே கொஞ்சம் நார்மலாக இருந்தாலுமே அவங்கள தேடி பணம் தன்னால் வரும். இந்த ஒரு பாகுபாடு எதனால் ஏற்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யும் போது வந்துட்டு எல்லாரும் பணம் ஈட்ட முடியும்? ஷூர், இப்போ வந்து பொருளுங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப மேண்டேட் ஆகிடுச்சு. பொருளுங்கிறது மேண்டேட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒருத்தட்ட பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்கன்றது தான் யதார்த்த உண்மை. அப்போது அந்த பணம்னு வரும்பொழுதே என்ன ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஜோதிடம் என்பது வேதத்தோட கண், இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தில் உள்ள வேதத்தோட கண், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் உண்மை என்றால் ஜோதிடம் என்பது உண்மை. அப்படிங்கும் போது அந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு வந்து மேனமே கேட்ட மாதிரி இது எல்லாருக்குமே அந்த பணம் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வழிபாடு ரீதியாக பண்ண முடியுமானா, ஜோதிடத்தில் உள்ள இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு லக்னாதிபதியும் அதே மாதிரி தனஸ்தானமும் அதே மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் வலுப்பெற்று இருந்து, ஒருவேளை நான் சொல்லக்கூடிய லக்னாதிபதியோ லாபஸ்தானமோ அதே போல் தனஸ்தானமோ அதே மாதிரி தொழில் ஸ்தானமோ ஒரு இடத்துல உச்சமோ இல்லை ஆட்சியோ பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உறுதியாக அந்த காலங்கள் வரும்பொழுது எந்த இதில் வந்து உச்சம் பெற்றிருக்காரோ அவரோட தசாபுத்தியோ அதோட நட்போட தசாபுத்தி அந்தரங்கள் வரும்பொழுது உறுதியாக அந்த காலங்களில் நல்லபடியாக மாற்றங்கள் வருங்கிறது திண்ணம். இருந்தாலும் அப்போ நம்ம ஜோதிடத்தில் இந்த மாதிரி இருக்குது. பட் அப்போ எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 100% வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா சிஸ்டமே டே 1 சொல்கிறது தான், இப்போ முதல் நாள்லேருந்து நான் அடியேன் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ நம்ம சொல்லக்கூடிய சித்த மகாபுருஷர்களும் நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதில் உள்ள வழிபாடுகள் மூலமாக எப்போ அது ஒரு உண்மையான பரிகாரம் ஆகும்னா, அந்த ஜாதகத்தில் இப்போ ஒரு குறைபாடுகள் இருக்குங்க. இப்போது ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்துட்டுருக்கார், எல்லாருக்குமே நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே கோடீஸ்வரராகணுங்கிறதுக்கு ஆசைப்பட்றோம். அப்போ அந்த ஜாதகத்தில் இடம் இல்லை. அப்போ அந்த நவகிரக அரசர்களே உண்மை, ஜோதிடம் என்பதே உண்மை. அப்போ அந்த நவகிரக அரசர்கள் ஆனால் அவங்களே சக்தி ஆகிறதுக்கு அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி, அப்போ அவங்க இறைவனை தான் போய் அந்தந்த காலங்களில் போய் வழிபடுறதும் உண்மை. அப்போ அந்த இறைவனை நம்ம நேரடியாக போய் வழிபட்டு அந்த ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுட்டு அந்த ஜோதிட ரீதியாக உள்ள வழிபாடுகளை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வழிபாடுகள் செய்த சில நேரங்களில் ரொம்ப தோஷங்கள் இருந்தாலோ கர்ம தோஷங்கள் இருந்தால் சில ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு அதை உணர்ந்து அந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது அந்த காலங்களில் நம்மளுடைய பண்பாடே அதுதான், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா முதல்ல ஜோதிடரை பார்ப்பாங்க, அதுக்குள்ளே வழிபாடுகளை செஞ்சுப்பாங்க, இதுதான் நம்மளுடைய முறை. அதில் வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக, யாராக இருந்தாலும் இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் உறுதியாக சொல்கிறேன், இது ஒரு திண்ணமான ஒரு இதாக வச்சுக்கோங்க, வழிபாடுகள் ரீதியாக இறைவனை முறைப்படி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வழிபடும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த இறைவன் அருளால் நீங்களும் ஒரு காலத்தில் கோடீஸ்வரர்கள் ஆவீர்கள் என்பது அது உண்மையான உண்மை அன்பர்களே.
ஓகே, ஒரு விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்கீங்க சார். இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி தொடர்ச்சியாக பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான கேள்வி, சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்த எழுந்து நீங்கள் படிச்சீங்கன்னா நல்லா பிரகாசமாக படிக்கலாம், நீங்கள் எந்த ஒரு பூஜை வேலைகள் செய்யும் போதும் அந்த காலகட்டத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து தர்மத்தை தாண்டி பல பேர் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த வேலையோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். ஷியூர் மேம். இப்போது நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த கோடீஸ்வரர் அப்படின்னு சொன்னோம், அது பொருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை, எந்த ஒரு தொழில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும். அப்போது இதெல்லாம் வந்து நம்மளுடைய பண்பாடு, நம்ம தமிழர்களோட பண்பாடு, இந்து தர்மத்தோட பண்பாடு. ஈவன் சயின்ஸில் இட் ஹஸ் பீன் ப்ரூவ், அதாவது சயின்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? அந்த காலங்களில் நீங்கள் வந்து சில வழிபாடுகள் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த வேலை செய்தாலும் சரி தான். அப்போ சில பேர் வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, தயவு செஞ்சு கன்ஃபியூஸே ஆகாதீங்க. நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும் போது யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே அப்படி பிளண்ட்டாக நம்பாதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். நம்மளுடைய பண்பாடை மாற்ற வேண்டாம். அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது உண்மையா அப்படின்னா உண்மை. ஏன்னா இதில் வந்து நம்ம ஆதி காலங்கள்லேருந்து தலைமுறை தலைமுறையாக, சரிங்களா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ்குடி அப்படிங்கும் போது நம்ம தமிழர்களோட பண்பாடு படி பார்த்திங்க அப்படின்னா அந்த காலங்கள்லேயே கார்த்தால எந்திரிச்சு அந்த விளக்குகள் ஏற்றி சுவாமியை வழிபட்டு இது எதுக்காக அப்படின்னா சில பேர் இப்போல்லாம் டேரெக்டாகவே சொல்கிறாங்க சேனல்ஸ்லலாம் பார்க்கும்போது, யூடியூப்பில் பார்க்கும்போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அதெல்லாம் ஹம்பக்குன்றாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்புறம் அவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா சுவாமியே இல்லைன்றுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம பக்தி மயமாக இருக்கக்கூடியதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி நீங்கள் வழிபடும் பொழுது எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும், இதை நான் உறுதியாக சொல்கிறேன், சரிங்களா, நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் காலையில் 3-5 மணிக்குள்ளே நீங்கள் எழுந்து 4:30 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி ஒரு மண்டல காலங்கள், இதே பெண்களாக இருந்தால் கவலையப்படாதீங்க, இடையில அந்த 5 நாட்கள் முடியலையா கவலையப்படாதீங்க, அந்த கேப்பை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு குளிக்கக்கூட வேண்டாங்க. சில பேர் வந்து என்னால் முடியலைங்க நான் என்னங்க பண்ணுவேன்னு கால் பண்ணுவீங்க, அதனால் கவலையப்படாதீங்க. அப்படி முடியலன்னா கூட மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு சுத்தபத்தமாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு நெய்தீப விளக்கு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு மனசார நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வ வழிபாடையும் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இன்னொரு சூட்சமும் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நவகிரக அரசர்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு பாதகம் கொடுக்குறாருன்னு உங்களுடைய ஜோதிடர் சொன்னால் அந்த காலங்களில், இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து இல்லை ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால் அந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த நாட்களில் வந்து காலையில் 6-7 சரிங்களா அதில் ஒரு தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த வழிபாடும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக பண்ணலாம். ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்களும் வருங்காலத்தில் ஒரு நல்ல பண ரீதியாகவும் ஒரு கோடீஸ்வரராக வாழ முடியும். ஓகே, வழிபாடு முறைகளை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தெய்வ வழிபாடுகளை தாண்டி வந்துட்டு தவிர்க்க முடியாமல் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடி வழிபடலாம், இல்லைனா அவங்களுக்கு என்ன மாதிரியான விளக்குகள் ஏற்றலான்றத பற்றி ஒரு தெளிவு இல்லை. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க சொல்வாங்க. இப்போ ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆகும்போது ஒரு சின்ன இது மாதிரி மரணம் ஏற்பட்டுச்சுன்னா கூட என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பண்ணணும், அந்த 16 நாள் காரியத்தை தாண்டி என்ன மாதிரி அவங்கள சாந்தி படுத்தணுன்றதை பற்றி பல பேருக்கு புரியறதில்லை. ஸோ ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ நம்ம அடுத்தது நம்மளுடைய பண்பாடான அடுத்தது வந்து பித்ருக்கள். இப்போ ஒருத்தவங்க ஒரு நம்மளுடைய முன்னோரான ஒரு நம்மளுடைய பெரியவர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க தவறிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது முதல்ல நம்மளுடைய சடங்கு முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சிடணும். செஞ்சுட்டு குறிப்பாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை சூட்சமமாக பார்த்துக்கோங்க, இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. இப்போ வந்து தனிஷ்டா பஞ்சமின்னு ஒரு திதிகள் உண்டுங்க. அந்த தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்கிறது, இதை நான் சொல்கிறது வந்து நல்லா குறித்து வச்சுக்கோங்க, தனிஷ்டா பஞ்சமி. இது வந்து நீங்கள் இதுக்காக நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் போய் கூகுளில் போய் தனிஷ்டா பஞ்சமின்னு போட்டிங்கனாலே அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் வந்துடும், சரிங்களா. அதனால் அப்போ ஒருவேளை உங்களுடைய பித்ருக்கள் அந்த தேதியில் இறந்திருந்தால் அந்த தேதியில் இறந்துருக்கும் போது அந்த நட்சத்திரம் வரும். எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து உங்களோட பித்ரு வந்து அந்த டேட், அதாவது மூதாதையர் வந்து அந்த டேட்டில் இறக்கும் பொழுது அவர் திருவோண நட்சத்திரத்தில் இறந்திருந்தா இத்தனை நாள் கடைபிடிக்கணும்னு சொல்லி அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்டு. அந்த விஷயங்கள் படி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவேளை முன்னாடி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த நட்சத்திரத்திலேருந்து வரக்கூடிய நாட்களில்
ஒரு அதில் குறிக்கப்பட்ட நாள், ஒரு வேளை அது 16 நாள் அப்படின்னு சொன்னால், அந்த 16 நாள் அந்த ஆத்மாவை நினைத்து, அந்த ஆன்மா வந்து சுற்றிகிட்டே தான் இருக்கும். அது என்றைக்கு நமக்கு வேண்டாம், எல்லாமே போதும், இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போ தான் மாறும். இந்த இதுலேருந்து லக்னத்துலேருந்து 12வது இடத்துல இருக்க மறுஜென்மம் கிடையாது. இது ஜோதிட ரீதியான உண்மையாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது, எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அந்த ஆசை பற்றற்ற நிலைக்கு போகிறாரோ, ஐயோ போதுண்டா இனிமேல் இந்த வாழ்க்கையை அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்போ தான் அந்த ஆன்மா சாந்தி அடையும். இருந்தாலும் அடுத்த பிறவி அவங்க எடுத்திருக்கும்போது இந்த விளக்குகளை ஏற்றி வரும்போது இதை செய்யணும். ஒருவேளை இந்த இதில் பார்க்கும்போது ரீசன்ட் டேஸில் ஒருவேளை அந்த அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இறப்புகள் இருந்திருந்தால் அதை நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பாருங்கள். அந்த டேட்டில் வரும்பொழுது அந்த நட்சத்திரங்களில் வராமல் இருந்திருந்தால், அந்த தனிஷ்டா பஞ்சமி நாட்களில் வராமல் இருந்திருந்தால், உங்கள் குல வழக்கப்படி அது 16 நாளோ, இல்லை சில பேர் வீட்டில் 30 நாளோ, சில பேர் வீட்டில் 60 நாளோ, சில பேர் வீட்டில் 6 மாதமோ, இதை நீங்கள் செய்யணும். இதில் என்ன கதை விடக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து ஃபாரினில் இருக்கோம், நாங்கள் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு தெய்வத்தை வழிபடும் பொழுதும் அதே மாதிரி நம்மளை வளர்த்த பெற்றோர்களும் அதே மாதிரி நம்மளுடைய பித்ருக்களையும் நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிக்காமல், ஷேக்வாராவை பற்றி பேசுகிறேன், அவங்கள பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறத விட, நம்மளுடைய பண்பாட்டை மறக்க அந்த முறைகளை செய்யணும். குறிப்பாக இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு வந்து சில இடங்கள் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு இடத்துல ஈச்சாரில் உட்காந்துருப்பாங்க, இல்லைனா அந்த ஒரு ரூமை சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒருவேளை என்ஆர்ஐயாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல ஏற்றி வைக்க சொல்லணும். அந்த நட்சத்திரத்துலேருந்து வர்றனால ஏற்றி வைக்க சொல்லணும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது இது நீங்கள் வந்து அந்த ஆன்மாவுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட எண்ணமே கிடையாது. இதை நீங்கள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட விஷயங்கள், நம்ம இன்றைக்கி நம்ம பேசுகிறது எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகணும், செல்வ செழிப்பாக வாழணுங்க போது, நம்மளுடைய பித்ருக்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய கடமைகளை செய்யும் பொழுது தான், அதே மாதிரி அந்த திதி அந்த அமாவாசையில் கொடுக்கறது, அதே மாதிரி இந்த இறந்த திதிகளில் கொண்டு போய் அவங்களுக்கு தானங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய 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 தான் அது வந்து சில தடைகளை போகும், சில தோஷங்களாக மாறாமல் இருக்கும். அந்த கர்ம தோஷங்கள் வந்துடுது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திசையை மாற்றினாலும் சரி, நீங்கள் கல்லை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மாறாது. அப்போ இது இந்த முறைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தடை இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம்ங்கிறதுல இது ஒரு உண்மையான கருத்து அன்பர்களே. ஓகே, இது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதே போல் வந்துட்டு எல்லாருக்குமே நல்ல கோடீஸ்வரராக மாறணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்காது. இந்த ஆசை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஐயப்பன் வழிபாடை பற்றி தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி கோடீஸ்வரராக மாறுறதுக்கு ஐயப்பனோட வழிபாடில் என்னத்தை ஃபாலோ பண்ணலாம்? ஷூர். இப்போது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது, நீங்கள் அடியேன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே என்னை பற்றி நல்லா தெரியும். நான் அதை மீறி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்போது அதில் நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கலியுக கடவுளான சண்முகரும் சாஸ்தாவும் கண்கண்ட தெய்வங்கள். அப்போ சாஸ்தா என்பது தான் ஐயப்பன், சரிங்களா? மகா சாஸ்தான் இருக்குது, வேத சாஸ்தான் இருக்குது, ருண சாஸ்தான் இருக்குது, அதில் ஸ்ரீ தர்ம சாஸ்தா தான் ஐயப்பன், சரிங்களா? அப்போ அந்த சாஸ்தாவோட வழிபாடு போகிறதுக்கு பண நெருக்கடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்களும் வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால், நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, டெய்லி முதல்ல நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது, உங்கள் குல தெய்வத்துக்கு வந்து ஒரு காசை டெய்லி இனிமேல் எடுத்து வைங்க. அது இங்கே எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த குல தெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி என்ன ஒரு ஹேபிட் கொண்டு வாங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து இந்த தை மாதத்துக்குள்ளேயும், அதே மாதிரி இந்த மாத திறப்புகள் வந்து சபரிமலையில் திறப்பாங்க, அந்த நாட்களை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாட்களை குறித்து வச்சுட்டு உங்களால் என்ன முடியுமோ, வசதி வாய்ப்புகள் என்ன முடியுமோ அதை நீங்கள் சேர்த்துட்டே வாங்க. இதை நீங்கள் சேர்த்துட்டே வந்துட்டு அந்த ஒரு செட் ஆஃப் ஒரு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு போயிட்டுருப்பாங்க, குருசுவாமிகள் போவாங்க, அவங்க கூட ஒரு 50 பேரோ 30 பேரோ இந்த மாதிரி போவாங்க. போகிற காலங்களில் அந்த பணத்தை தனியாக சேர்த்து வைங்க. இது சுவாமி வந்து உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுக்குறீங்களா, 1 லட்சம் ரூபா கொடுக்குறீங்களா பார்க்காது, மனுஷன்தான் பாகுபடுத்திக்கிறோம். ஒருத்தர் 1 லட்சம் ரூபா கொடுத்தா அவருக்கு ஒரு மரியாதை, 100 ரூபா கொடுத்தா மரியாதை, இதெல்லாம் நம்ம மனுஷன் பண்ணுற வேலை, சுவாமிக்கு காசு பணம்லாம் கிடையாதுங்க. அப்போ உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ அந்த காசை சேர்த்துட்டே வாங்க. அப்போ அவங்க சபரிமலைக்கு போகிற காலங்களில் நீங்கள் மனசார அந்த வேண்டுதலோட நீங்கள் என்ன பண்ண வேண்டுதல்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நல்ல செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்கு ஸ்ரீதர்ம சாஸ்தாவே நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தான்ப்பா ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லும் போது, நான் அடிக்கடி சொல்கிறது தான், சபரிமலை வழிபாடு ஸ்ரீதர்ம சாஸ்தாவோட வழிபாடை நீங்கள் வழிபட வழிபட ராகு கேத்துக்கள் பிரீத்தியாவார்கள், அதே போல் சனீஸ்வர பகவான் பிரீத்தியாவார். ஏன்னா அந்த விரதம் இருக்கும் பொழுது, அந்த ஒரு 48 நாள் 41 நாள் விரதங்கள் இருக்கும் பொழுது தன்னை சுருக்கி கொண்டு அந்த எல்லா ஆசா பாசங்களையும் சுருக்கி கொண்டு அது ஒரு ப்ராக்டிஸ், அதை பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, கேத்து பகவானுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் ஞானம் வளரும்,
சரிங்களா. அப்போது நீங்கள் அவங்களுக்காக அந்த அந்த விரதத்தோட அட்லீஸ்ட் அந்த இதில் பண்ணும்பொழுது ஒரு மூணு நாள் நாலு நாளுங்கிறது ஒரு விரதம் இருந்து, அப்போ நான் முன்னாடியே அந்த மந்திரங்கள் சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா நினைக்கலாம். ஐயப்பனை பார்த்தலாம் பயப்படாதீங்க, மனசார நான் சொல்கிறது ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு டெய்லி போட்டுகிட்டே வாங்க. அப்போ அவங்கெல்லாம் போகும்பொழுது அவங்களுக்கு வழி செலவுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு அவங்க உணவு சாப்பிட்றதுக்கோ அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. உறுதியாக சொல்கிறேன், இந்த மாதிரி மனசார வேண்டின்னு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே இதை நீங்கள் இப்போ போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், அடுத்த வருஷம் பாருங்கள், உறுதியாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி உறுதியாக இருக்கும். ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நெய் தேங்காய் அடைச்சி அவங்க போகும்போது கொடுத்து விடலாம், ஆனால் விரதம் இருக்கணும். விரதம் இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் விரதம் இருந்து சுத்தபத்தமாக இருந்து அந்த அனுஷ்டானத்தை, இது பெண்களாக இருந்தாலும் தைரியமாக கடைப்பிடிங்க, எந்த தப்பும் இல்லை. அந்த குருசாமிகிட்ட சொன்னீங்கன்னா சொல்லிட்டு நான் அந்த மாதிரி அழைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்க. ஏன்னா எங்களுக்கே நாங்கள் வருஷம் வருஷம் போகும்போது சில பேர் இந்த மாதிரி வந்து பண்ணுறது உண்டு. அப்படிங்கும்போது நெய் தேங்காய் அடைக்கும் போது விரதம் இருந்து வருவாங்க, அந்த நெய் தேங்காய் அடைக்கும் போது எனக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கணும் ஐயப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நினச்சிட்டு வாங்க. அடுத்த வருஷம் அந்த ஐயப்பனோட ஸ்ரீதர்ம சாஸ்தாவோட கருணையில் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்றதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஓகே, நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தாமா இருக்கீங்க, பேசலாம். உங்க பெயர் என்ன? வணக்கம் சார், உங்க பெயர் என்ன? ஆ மேடம், வணக்கம் மேடம். உங்க பெயர் என்ன சார்? முத்து, கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? இங்க என்னோட வைஃப் கேக்குறாங்க சார். ஓகே சார், உங்களோட பிறந்த தேதி என்ன சார்? 31/3/1989. ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், துலாம் லக்னம். ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காங்க. சார் காலை வணக்கம், முத்து சார், சுவாமியே சரணம் ஐயப்பா, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார். சார் கேட்கலாம் சார் உங்க கேள்வியை. சார் வீட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எழுதிட்டு இருக்காங்க, கிடைக்கவே மாட்டேது. சரி சார். சார் இப்போ டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறமா, சரிங்களா, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த வருடத்தில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்கள் சார். குறிப்பாக வந்து இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கிறது வந்து மகாலட்சுமி அம்சத்தோடு உள்ள பேர் தான் வச்சுருப்பீங்க. குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் விடாமல் செய்கிறதும், அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வர்ற ராகுகால நேரத்தில் 4:30 சிவனை மனசார கும்பிட்டுட்டு வர்றதும், அதே போல் உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வந்து துர்கா தேவியை ராகுகால நேரத்தில் வணங்கிட்டு வர்றதும், உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வந்து அருகாமையில் உள்ள ஜோதிடரை பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வாங்க. உறுதியாக நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் கால் பண்ணும்போது கிடச்சிருச்சுன்னு சொல்லி கால் பண்ணுவீங்க சார். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களை நேரடியாக வந்து பார்க்குறது வந்தால் எந்த இடத்துல வந்து பார்க்கலாம்? உங்களை பார்க்கும்போது என்னென்ன பொருட்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கும்? ஷூர் மேடம், இப்போது நம்ம வரும்போது நீங்கள் எதுவுமே மித்த ஜோதிடர்கிட்ட பேசுகிற மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊர் சொன்னால் போதும். உங்களுக்கு என்னென்ன தேதியில் என்னென்ன நடந்தது, எதனால் நடந்தது, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கீங்க, ஃப்யூச்சரில் என்னென்ன டேட்டில் என்னென்ன இருக்கும், அதுக்குள்ளே வழிபாடுகள் அது மட்டும் நம்ம சொல்லி கொடுக்குறோங்க. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் போன நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிங்க, எனக்கு பூஜைகள்லாம் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு வந்து நீங்கள் போன வாட்டிலாம் பண்ணி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு. நீங்கள் மார்கழி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க வந்து பூஜைகள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். அதே மாதிரி அஞ்சனங்கள் நம்ம கொடுக்குறோம், மகாலட்சுமி ரீதியான விஷயங்கள் பௌர்ணமியிலேருந்து கொடுக்குறோம். விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் உங்களுக்கு நாங்கள் கூரியர் பண்ணுவோம். விருப்பமாக இருக்கவங்க பண்ணலாம், ஆனால் 48 days ஆகும், அது விருப்பமாக இருக்கவங்களும் பண்ணலாம். கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சென்னையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, வெள்ளி, சனி, ஞாயிறு திங்கள் சென்னை ஆஃபீஸுங்க. செவ்வாய், புதன், வியாழன் வந்து திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது. ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், கிளாஸஸும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அது 48 வகுப்பு, அதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றி மேடம், நன்றி.